அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. பஜாஜ் குழுமத்தில் இருந்து நிதி மேலாண்மை நிறுவனமாகவும் இன்சூரன்ஸ் நிறுவனமாகவும் தனித்து செயல்படுறதுக்காக பூனே நகர தலைமையகமாக கொண்டு 2007 உருவாக்கப்பட்டதுதான் பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட். பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் நிறுவனத்தில இருந்து நிதி மேலாண்மை பிரிவை தனியே உருவாக்குற முயற்சியா 2007 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி உருவாக்கப்பட்டதுதான் இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம். இதோட முழுமையான உருவாக்க பணிகள் 2008ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் நிறைவடைஞ்சது. அப்போ சுமார் 800 கோடி ரூபாய்க்கும் மேலான சொத்துக்களை பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனத்தின் மேல மாத்தி எழுதப்பட்டிருந்துச்சு. பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தை பிரிச்சது மட்டும் இல்லாம அதோட முதலீட்டையும் ஃபின்சர்வ் நிறுவனத்தோட பெயர்ல மாத்தி எழுதுனது இந்த நிறுவனத்தின் மீதான முதலீட்டாளர்களோட பார்வைய வேற இடத்துக்கு நகர்த்த விடாம பாத்துக்குச்சு. இப்போ பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம் இன்சூரன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், மார்கேஜ் லோன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் உட்பட இந்த நிறுவனம் இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு வருது. அதாவது பொது காப்பீடு, ஆயுள் காப்பீடு, சேமிப்பு திட்டங்கள், சொத்து கடன் உட்பட இந்த நிறுவனத்தோட பிரதானமான சேவைகளா இருந்துட்டு வருது. பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனத்தோட தலைவரா சஞ்சீவ் பஜாஜும் இயக்குநர்களா மாதூர் மற்றும் ராஜு பஜாஜும் செயல்பட்டு வராங்க. அவங்களோட கூடுதல் இயக்குநர்களா நௌஷாத் ஃபோப்ஸ், மணிஷ் கஜ்ரிவால் இவங்க ரெண்டு பேரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட 55% பங்குகளை வச்சிருக்கிறதும் இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் நிறுவனம் தான். அது மட்டும் இல்ல, பஜாஜ் ஆலியன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் மற்றும் பஜாஜ் ஆலியன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்னு இது போன்ற நிறுவனங்களோட 74% பங்குகளையும் இந்த நிறுவனம் வச்சிருக்கு. NBFC அப்படின்ற வங்கி சாரா நிதி நிறுவனமா பதிவு செய்யப்பட்ட பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம் 2010ஆம் வருஷத்துல இருந்து கட்டுமான உபகரணங்கள் வாங்குறதுக்கான கடனையும் வழங்க ஆரம்பிச்சாங்க. 2011ஆம் வருஷம் பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனத்தோட பங்குகளை பெர்க்ஷயர் ஹாத்வே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்துக்கு விற்கிற எந்த திட்டமும் இல்ல அப்படின்னு அறிவிச்சிருந்த நிலையில அதுக்கு அடுத்ததா இந்திய இன்சூரன்ஸ் சந்தையில பஜாஜ் ஆலியன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தோட துணை நிறுவனமா இதை களமிறக்கினாங்க. இந்த இரு நிறுவனங்களோட இணைப்பு வாடிக்கையாளர்களை இது அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு. ஏன்னா பஜாஜ் ஆலியன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்துக்கு 40 ஏஜென்ட் நிறுவனங்கள் இருந்தாங்க. 2012ஆம் வருஷம் பங்கு வர்த்தகத்துல ஈடுபட தொடங்கினப்ப 939 கோடி ரூபாய் முதலீடும் கிடைச்சிருந்துச்சு. 2013ஆம் வருஷம் June 27ஆம் தேதி ரிசர்வ் பேங்க் கிட்ட ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சிருந்தாங்க பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம். அதாவது வங்கி சாரா நிறுவனமா இயங்கிட்டு வந்த பஜாஜ் ஃபின்சர்வ் பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1949 படி வங்கி வணிகத்திலையும் ஈடுபட விரும்பினாங்க. 2014ஆம் வருஷம் November 1ஆம் தேதி இந்த நிறுவனத்தோட 100% பங்குகளை பஜாஜ் பினான்சியல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு சொந்தமான பஜாஜ் பினான்சியல் சொல்யூஷன் லிமிடெட் நிறுவனத்துக்கு மாத்தினாங்க. ஏற்கனவே வங்கியா மாத்தி இயங்கறதுக்காக பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம் விண்ணப்பிச்சிருந்த நிலையில 2015ஆம் வருஷம் November 3ஆம் தேதி ரிசர்வ் பேங்க் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா மாத்திக்க அனுமதி கொடுத்ததாகவும் பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம் அறிவிச்சாங்க. இதுக்கு அடுத்ததா முன்னாடி வழங்கப்பட்டிருந்த NBFC சான்றிதழையும் ரத்து செஞ்சாங்க. 2016ஆம் வருஷம் November 23ஆம் தேதி பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட 92.5 லட்சம் வாரண்ட்டுகளுக்கு 75% தொகையான ₹306.08 கோடிய செலுத்தினது மட்டும் இல்லாம ஈக்விட்டி பங்குகளா மாத்த பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம் உரிமத்தை வாங்கினாங்க. இதன் விளைவா பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தோட பங்குகள் 58% அதிகரிச்சது. அது மட்டும் இல்ல, மரபு சாரா ஆற்றல் மூலமான காற்றலை மின் உற்பத்தியிலையும் ஆர்வம் கொண்டிருந்த பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம் 65.2 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 138 காற்றாலைகளை மகாராஷ்டிரா மாநிலத்துல நிறுவியிருந்தாங்க. உலக அளவுல முன்னணி காப்பீடு நிறுவனமா இருக்கிற ஆலியன்ஸ் குழுமம் 8 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை இப்போ அவங்க கையில வச்சிருக்காங்க. 2017ல இருந்து 2018 நிதியாண்டுல மட்டும் ₹4,500 கோடி முதலீடு குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் முறை அதாவது QIP முறையில திரட்டப்பட்டிருக்கு. இதுதான் இந்தியாவோட QIP முறையில ஒரு NBFC நிறுவனத்தால திரட்டப்பட்ட அதிகபட்சமான நிதியாவும் பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 2018ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் Nifty 50 இண்டெக்ஸ்லயும் இடம் பிடிச்சது. 2008ஆம் வருஷம் தேசிய பங்கு சந்தையிலையும் மும்பை பங்கு சந்தையிலையும் இணைஞ்சு
முதலீட்டை திரட்ட தொடங்கின இந்த நிறுவனம் கடந்த 13 ஆண்டுகள்ல 2000% மேலான வளர்ச்சிய பெற்றிருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல 400% வளர்ச்சியும் கடந்த ஒரு ஆண்டுல 63% வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கு. கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 6000 ரூபாயா இருந்த இந்த நிறுவனத்தோட பங்குகளோட மதிப்பு இந்த வருஷம் 14000 ரூபாயை கடந்து போயிட்டிருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனத்தோட தொடர் முயற்சியின் காரணமா 2018 வருஷம் டிசம்பர் மாதம் 24 தேதி தேசிய மற்றும் மும்பை பங்கு சந்தையில பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் கூட கடன் இல்லாத நிறுவனம் அப்படின்ற அங்கீகாரத்தையும் பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம் பெற்றிருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் துறையில கவனம் செலுத்திட்டு வர பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம் பஜாஜ் ஃபின்சர்வ் ஹெல்த் லிமிடெட் அப்படின்ற பெயர்ல துணை நிறுவனம் ஒன்னையும் நடத்திட்டு வராங்க. இனி வர காலத்துல டாக்டர்கள், நர்ஸ்கள், மெடிக்கல் மற்றும் டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ் போன்றவற்றையும் டிஜிட்டல் முறையில இணைக்கிற ஒரு அமைப்பு உருவாக்குற நோக்கத்துல தான் செயல்பட்டு வராங்க பஜாஜ் கம்பெனி.